வெல்கம் டு செல்வ சுபிக்ஷம் சேனல். இந்த உணவை நீங்கள் தெரியாமல் கூட வெள்ளிக்கிழமையில் சமைக்காதீங்க. அதுக்கு என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, செல்வ சுபிக்ஷம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு மங்கள வாரம், நல்ல ஒரு மங்களகரமாக நம்ம வந்து நம்ம வீட்டு வாசலை பெருக்கி தொலைக்கி, பூஜை பாத்திரம்லாம் தொலைக்கி, நம்ம வந்து லக்ஷ்மி தேவியை, முப்பெரும் தேவியரை நம்ம வீட்டுக்கு அழைக்கிற நாள், அவங்கள நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற நாள் தான் வெள்ளிக்கிழமை. எந்த நாளில் விசேஷம் கும்பிடாதவங்க கூட வெள்ளிக்கிழமையில் ஒரு விளக்கேற்றி வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் ஒரு சில உணவுகள் நம்ம தவிர்க்கப்படணும். அப்போது அந்த உணவு மெயினாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைய தினத்தில் நம்ம கார குழம்பு வைக்கக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது. நான் என்னுடைய வயசுக்கெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா, பருப்பு வகைகள் தான் அன்றைக்கி சேர்த்துப்பாங்க. பருப்பு சாம்பார் தான் அன்றைக்கி கண்டிப்பாக வைப்பாங்க. சாமிக்கும் அந்த பருப்பு சாம்பார் வச்சு தான் படைப்பாங்க சில பேர். இப்போ இன்னொரு விஷயம், என்ன சமைக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சமைக்கவே கூடாது. எந்த கீரையுமே சமைக்கக்கூடாது, அது வேறு விஷயம், ஆனால் அதுக்கு ஒரு நியதி இருக்குது. முருங்கைக்கீரை வந்து தாராளமாக சமையல் செய்யலாம். ஏன்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை மட்டும் பறித்து கொஞ்சோண்டு பருப்பு போட்டு கடைஞ்சி அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. முருங்கைக்கீரை கடையில் செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்றப்ப கூட பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை வந்து துவட்டி இலையில வச்சு படைக்கிற பழக்கமும் இருக்கும். அதோடு இன்னொரு இதில் வந்து நாட்டு கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை சமையலை சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து தாராளமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் கூட செய்யலாம். துவட்டாமல் பருப்பு போட்டு கடைஞ்சி அதை சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நன்மை உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு லக்ஷ்மி தேவி பெருகுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை ஏன் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமாவாசை திதி கொடுக்குறாங்க இல்லையா, அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பொருள். அது திதி கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது, இதை மாதிரி டைமில் தான் அகத்திக்கீரையை உணவில் சேர்ப்பாங்க. அடுத்து வந்து பசுக்கு எதுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அது அகத்திக்கீரையை சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் கூட தொலையும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாக பார்க்க போனால், அந்த அகத்திக்கீரை வந்து பசு சாப்பிட்டுச்சுனாலே அது உடம்புல இருக்க அந்த விஷத்தை முறிச்சிருமா, அதை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த அகத்திக்கீரை. ஆனால் அந்த அகத்திக்கீரையில் ஒரு கசப்புத்தன்மை இருக்குது. அந்த கசப்புத்தன்மை கீரையை நம்ம அமாவாசை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வந்தால் கூட இன்னைக்கு நம்ம செய்யவே கூடாது, அமாவாசைன்ட்டு செய்யவே கூடாது. வெறும் சாம்பார் வச்சு நீங்கள் சாமியை கும்பிட்டுடுங்க, அதுக்கப்புறம் கூட அகத்திக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் செய்யணும்னு அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனால் அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதுக்காக எடுத்துக்காதே விட்டுறாதீங்க, பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்க அழுக்கு, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெட்ட சூடுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் சம்மந்தமான வியாதி இருந்தால் இந்த அகத்திக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டா நீங்கள் உணவில் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து மற்ற நாளில் இந்த அகத்திக்கீரையை எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை எதுவுமே வராது, நல்லாவே இருக்கும் உங்கள் கர்ப்பப்பை. அதனால இந்த அகத்திக்கீரையை மட்டும் வெள்ளிக்கிழமையில் செய்யாதீங்க, மற்ற நாளில் செய்யுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெள்ளிக்கிழமைன்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விரத தினம், கிருத்திகை சமயத்தில் இல்லை வேறு ஏதாச்சும் விசேஷ சமயத்தில் செய்யக்கூடாது. அமாவாசையில் மட்டும் நீங்கள் செய்யலாம், மற்றபடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சமைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப்